إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا صدق الله العلي العظيم الله من الذي يارك لي أن بتشهودر أن برك لي بريء برك لي الله وي بيان دي أنجي تقوى سيدي أمنال إيه بطة إيه برك لي اللام إدتي نركم بدياهم ويندا مند سلّب بطة விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னை பாதுகாத்து தன்னை சூழறுப்பவர்களையும் பாதுகாத்து வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, உலகத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா பலாயிரக்கணக்கான படைப்புகளை படைப்பினங்களை அவனுடைய விருப்பத்தின் பிரகாரம் படைத்திருக்கின்றான். யஹ்லுகு மா யஷா, இவைகளையெல்லாம் படைக்க விரும்பினானோ படைக்க நாடினானோ அவைகளையெல்லாம் அவன் படைத்திருக்கிறான் அவனுடைய விருப்பத்தின் பிரகாரம். ஒவ்வொரு படைப்பையும் படைத்து ஒவ்வொரு படைப்புக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவைகள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு பணியையும் அல்லாஹ் பணித்திருக்கின்றான். அல்லதி ஹலக ஃபஸவ்வா, ஒவ்வொன்றையும் படைத்து அதை செவ்வனே அழகாக படைத்து அதற்கு வழிகாட்டி இருக்கிறான் அவைகள் என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. சூரியனை படைத்தவன் சூரியனுக்குரிய வேலையை, சந்திரனை படைத்தவன் சந்திரனுக்குரிய வேலையை, மிருகங்களை படைத்து மிருகங்களுக்குரிய வேலையை என்று சொல்லி, படைத்தவன் ஒருவன் ஒவ்வொரு படைப்பினங்களுக்கும் உரிய வேலைகளை அல்லாஹ் பங்கிட்டு பகிர்ந்து கொடுத்திருக்கின்றான். மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதனையும் அல்லாஹ் படைத்து மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏனைய படைப்பினங்கள் எதுக்குமே கொடுக்காத ஒரு சிறந்த அம்சமாக சிந்திக்கக்கூடிய சிந்தனா சக்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தந்திருக்கின்றான். இதற்கு நாங்கள் அக்கல் என்று சொல்லுவோம். இந்த அக்கலை அல்லாஹ் தந்து, இந்த சிந்திக்கக்கூடிய சிந்தனா சக்தியை அல்லாஹ் எங்களுக்கு தந்து, குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் கேள்வி கேட்கின்றான், அஃபலா தஅக்கிலூன், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? அஃபலா தஅலமூன், நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டீர்களா? அஃபலா யதத்தபரூன், அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? அம் அலா குலூபிஹிம் அக்ஃபாலுஹா, என்ன அவருடைய உள்ளங்களுக்கெல்லாம் பூட்டுக்கள் போட்டு மூடி வைக்கப்பட்டிருக்கிறதா? குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா, நீங்க சிந்திக்க மாட்டீங்களா, கற்றுக்கொள்ள மாட்டீர்களா, பாடம் படிக்க மாட்டீர்களா என்று சொல்லி எல்லாம் பல இடங்களில் கேள்வி எழுப்பிக் கொண்டே இருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதனுக்கு தந்த புத்தி இருக்கிறது, அக்கல் இருக்கிறது, இது தன்னுடைய வாழ்க்கையை திட்டமிட்டுக் கொள்வதற்காக வேண்டி. நான் உலகத்தில் பிறந்திருக்கின்றேன், என்னுடைய மௌத்து வரைக்கும் இந்த உலகத்தில் நான் வாழுவேன், எனக்கு ஒரு முடிவு இருக்கிறது, அந்த முடிவு எனக்கு தெரியாது. குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத் அல்லதி உக்கிலவிக்கும், என்னை படைத்த நாளன்றே என்னுடைய உயிர் இப்பொழுதுதான் கைப்பற்றப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய சிட்டை அல்லாஹ் அந்த மலக்கில் மௌத்துடைய கையில் ஒப்படைத்து விட்டான். அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டு விட்டது.
அவர் எந்த இடத்தில் எப்படி எங்கிருந்தாலும் சரி என்னுடைய உயிரை அவர் அந்த நேரத்தில் கைப்பற்றுவார். நீங்க கொஞ்ச நேரம் உட்படுத்தப்பட மாட்டீர்கள், கொஞ்ச நேரம் பிற்படுத்தப்பட மாட்டீர்கள். குறிப்பிட்ட நேரத்தில் அந்த மலக்குல் மௌத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை செவ்வனே அழகாக செய்து முடித்து விடுவார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அக்கலை தந்தவன், புத்தியை தந்தவன் அல்லாஹ் சொல்லுகிறான், வாழ்க்கையை திட்டமிட்டுக் கொள். எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், மனிதர்களிலே மூணு வகையான மக்கள் இருக்கிறார்கள். சிலர் எப்படி என்று சொன்னால், அவர்களுடைய வாழ்க்கையில நேற்றைய நாளை விடவும் இன்றைய நாள் அவர்களுக்கு மோசமான நாள். நேற்றைய நாள் மிகவும் நல்ல நாளாக இருந்தது, தொழுகைகளை நேரத்துக்கு தொழக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது, ஹலாலாக சம்பாதிப்பதற்கு நேர அவகாசம் கிடைத்தது, குர்ஆனுடைய திலாவத்துக்கு அவகாசம் கிடைத்தது, குடும்பத்துடன் சந்தோஷமாக இருந்து கொள்வதற்கு நேரம் அவகாசம் கிடைத்தது, நாளை 10 விடயங்களை படித்துக் கொள்வதற்கு அவகாசம் கிடைத்தது. நேற்றைய நாள் அவர்களுக்கு அல்ஹம்துலில்லா அனைத்துக்குரிய அனைத்து வகையான விஷயங்களையும் அடைந்து கொள்வதற்குரிய சந்தர்ப்பம் கிடைத்தது. ஆனால் இன்றைய நாள் அப்படிப்பட்ட ஒன்று அவர்களுக்கு கிடைக்கவில்லை. நேற்றைய நாளை விட இன்றைய நாள் அவர்களுக்கு மோசம். ஹலாலாக சம்பாதிப்பதற்கும் அவகாசம் கிடைக்கவில்லை, தொழுகைகளை தொழுது கொள்ளவும் அவகாசம் கிடைக்கவில்லை. ஏதோ தானோ என்று சொல்லி அவருடைய நாள் கடந்து போய்விட்டது. அவர்களுடைய இந்த நாள் அவர்களுக்கு ஒரு முசீபத்துடைய நாளாக இருக்கும். ஏனென்றால் நேற்றைய நாளை விட இன்றைய நாள் அவர்களுக்கு மோசமான நாளாக இருக்கிறது. இன்னும் ஒரு சாரர் இருக்கிறார்கள், அவர்களை பொறுத்தவரையில் நேற்றைய நாளை போல இன்றைய நாளும், எந்த முன்னேற்றமும் இல்லை. நேற்று செய்தவைகள் இன்றும் செய்ய கிடைத்தது. நேற்று தொழுதேன், நேற்று அல்ஹம்துலில்லா 4 விடயங்களை படித்துக் கொண்டேன், நேற்று குடும்பத்துடன் நேரத்தை கொடுத்தேன். அதே மாதிரியாக எந்த வகையான கூடுதலும் இல்லாமல், எந்த வகையான முன்னேற்றமும் இல்லாமல் நேற்றைய போலவே இன்றைய நாளும் இருக்கும் என்றிருந்தால் அவர்களுக்கு அது சரிசமமாக முடிந்துவிடும். ஒரு சாரார் இருக்கிறார்கள், அவர்களுக்கு எப்படி என்று சொன்னால், அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நேற்றைய நாளை விட இன்றைய நாள் மிகவும் நல்ல நாள். நேற்றைய நாளை விட இன்றைய நாளை திட்டமிட்டு மிகவும் அழகாக, மிகவும் பரிசுத்தமாக, மிகவும் ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு தேவையான முறையில் எவைகள் முற்படுத்தப்பட வேண்டும் அவைகளை முற்படுத்தி பல 100 விடயங்களை செய்து முடித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். எனவே இப்பொழுது யோசித்து பாருங்கள், என்னுடைய நாட்கள் எப்படி இருக்கிறது? சென்ற வருடத்தை விட இந்த வருடம் எனக்கு எப்படி இருக்கிறது? சென்ற மாதத்தை விட இந்த மாதம் எனக்கு எப்படி இருக்கிறது? ஒரு வாரம் ஜும்மா தொழுதுவிட்டு இன்றைக்கு ஜும்மா தொல வந்திருக்கின்றேன், சென்ற ஜும்மாவுக்கும் இந்த ஜும்மாவுக்கும் இடையில என்ன மாற்றங்கள் இருக்கிறது? என்ன சம்பாதித்திருக்கின்றேன்? ஹலாலாக ஏதும் எதையும் தேடி இருக்கின்றேனா? நல்ல நாள் பல விடயங்களை படித்துக் கொண்டிருக்கின்றேனா? என்னுடைய குடும்ப உறவுகள் சீராக இருக்கிறதா? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நேரமும் நாங்கள் சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும், என்னுடைய கால நேரம் எப்படி கழிந்து கொண்டிருக்கிறது? அதைத்தான் அல்லாஹ் கேட்கிறான், அஃலா தஅ்கிலூன், நீங்க சிந்திக்க மாட்டீர்களா? நீங்க திட்டமிட மாட்டீர்களா? இப்பொழுது நாங்கள் எல்லாரும் பேசக்கூடிய ஒரு பேச்சுத்தான், ரமலான் வந்து விட்டது, நோன்பு வந்து விட்டது என்று சொல்லி எல்லாரும் எல்லா மட்டங்களையும் கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தனவந்தர்கள் நோன்பையும் கதைக்கிறார்கள், ஜகாத்தையும் கதைக்கிறார்கள். பள்ளி நிர்வாகங்கள் நோன்பையும் கதைக்கிறார்கள், தராவிகை பற்றி பேசுகிறார்கள், தராவிகைக்கு பிறகுள்ள பயானை பற்றி பேசுகிறார்கள், பள்ளி வாயிலே கொடுக்கப்படக்கூடிய அன்னதானங்களை பற்றி பேசுகிறார்கள். இப்படியாக பள்ளி நிர்வாகம் பேசிக் கொண்டிருக்கிறது. உலமாக்களை பொறுத்தவரையில் எப்படி பள்ளி வாசல் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகள் எப்படி அமைய வேண்டும் என்பதை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள். இப்படியாக ஒவ்வொருவரும் அவரவருடைய இடத்திலிருந்து ரமலானை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நல்ல விடயம், ரமலானை அடைவதற்கு முன்னாலேயே நாங்கள் ரமலானை திட்டமிட்டுக் கொள்வோம். என்னுடைய ரமலான் எப்படி கழிய வேண்டும்? என்னுடைய ரமலான் எனக்கு எப்படி ஒரு சிறப்பான ரமலானாக இருக்க வேண்டும்? உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு ஒரு வயது 52 வயது என்றிருந்தால், நான் கிட்டத்தட்ட 37 வருடமாக நோன்பு நோக்குகின்றேன். நோன்பு 15 வருடத்தில் கடமையாகிவிடும், பாலிகானதிலிருந்து கடமையாகிவிடும். வயதெல்லையிலிருந்து பார்ப்பதாக இருந்தால்
15 வருடத்திலிருந்து நோன்பு கடமையாகி விடுகிறது. அப்ப 15 நான் நோன்பு பிடிக்கிறேன் என்றிருந்தால் அது கிட்டத்தட்ட 38-37 வருடங்களாக நோன்பு நோக்குகின்றேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், நோன்பு பிடிப்பதை கொண்டு வாழ்க்கையில தக்குவா வரும். அல்லாஹ் போய் சொல்ல மாட்டான். அல்லாஹுவை விடவும் உண்மை சொல்லக்கூடியவன் யார் இருக்கிறான்? அல்லாஹுவை விட வாக்களித்தால் வாக்கை நிறைவேற்றக்கூடியவன் யார் இருக்கிறான்? அப்படிப்பட்ட அல்லாஹ் சொல்லுகிறான், குத்திப அலைக்கும், உங்களுக்கு நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்குவாவுடைய மக்களாக மாறிவிட வேண்டும் என்பதற்காக வேண்டேன். உள்ளத்தில் கையை வச்சு கேட்டு பார்க்க வேண்டும், என்னுடைய நோன்பு என்னுடைய வாழ்க்கையில தக்குவாவை கொண்டு வந்திருக்கிறதா? ரெண்டு இடத்துல நாங்கள் யோசிக்க வேண்டும். உண்டோ அல்லாஹ் சொன்ன வார்த்தை பொய்யாக இருக்க வேண்டும், நோம்பை கொண்டு தக்குவா வர மாட்டாது, எனவே என்னுடைய வாழ்க்கையில் அது வரவில்லை என்ற முடிவுக்கு நாங்கள் வர வேண்டும். நஊது பில்லாஹி மின்ஹா, அதை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானார். அல்லாஹ் சொன்னது பொய்யாக இருக்க முடியாது. நோம்பை கொண்டு வாழ்க்கையில தக்குவா வரும் என்பது நிச்சயம். ஆனா என்னோட வாழ்க்கையில வர இல்லை என்றிருந்தால் அர்த்தம் என்ன தெரியுமா? சொல்லப்பட்ட பிரகாரம் நாங்கள் நோன்பு நோக்கவில்லை, சொல்லப்பட்ட பிரகாரம் நாங்கள் நோன்பு பிடித்தில்லை, என்னோட நோன்புல கோளாறு, என்னோட நோன்பு சரியில்லை, என்னோட நோன்பை பற்றி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரொம்ப சாயிமீன், எத்தனையோ நோம்பாளிகள், எத்தனையோ நோம்பாளிகள் காலையில சாப்பிட்டுட்டு மக்ரிபுக்கு பிறகு சாப்பிடுவதற்கு பெயர் நோன்பல்ல. சில சகோதரர்கள் சொல்லுவார்கள், காலையில போலீசுக்குள்ள போனேன், ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்க இல்லை, 6-7 தான் விட்டான், அதுக்கு பிறகுதான் தண்ணி குடிச்சேன் சொல்லுவார்கள். அவர்கள் காலையில வீட்டிலிருந்து 4 சாப்பிட்டு போனது அவர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுப்பதற்கு அவகாசம் கிடைக்கவில்லை. மாலையில 7 தண்ணீர் சொட்டு வாய்க்குள்ள போனது என்றால் நாங்கள் அவர்களை பார்த்து நோம்பாளி என்று சொல்றதில்லை. பசித்திருப்பதற்கு பேர் நோம்பல்ல, தாகித்திருப்பதற்கு பேர் நோம்பல்ல, தாகித்திருப்பது பசித்திருப்பது என்பது மட்டும் நோம்பல்ல. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நோன்பு என்று சொன்னால் என்ன? அதுல ஹதீஸில் இருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நோம்பாளியினுடைய முதல் அம்சம் என்ன தெரியுமா? அவனுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விட வேண்டும். மன் அத்ரக்க ரமலான வலம் யுஃபர் லஹு, ரமலானை அடைந்தும் யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று துவா செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது மதீனா முனவ்வராவுடைய பள்ளி வாசல்ல, மதீனா முனவ்வராவுடைய மிம்பர்ல ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் துவா செய்ய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்லியிருக்கிறார்கள். சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள், அதுவும் அது வெள்ளிக்கிழமை நாளன்று சொல்லப்பட்ட துவா என்பதாக. மன் அத்ரக்க ரமலான் வலம் யுஃபர் லஹு, யாரு ரமலானை அடைந்தும் அவருக்கு அந்த ரமலானினூடாக பாவ மன்னிப்பு கிடைக்கவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று சொன்னார்கள். மீண்டும் சொல்லுகிறேன், மதீனா முனவ்வராவுடைய பள்ளி வாயில், ரசூலுல்லாஹுடைய மிம்பர்ல, ஜும்மாவுடைய தினத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பதுவா செய்ய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்கோ, அந்த துஆவுடைய கணம் என்னன்னு சொல்லி, அந்த துஆவுடைய கணம் என்ன கணம்? அப்படிப்பட்ட ஒரு நோன்பாக என்னுடைய நோன்பு இருக்குதா? பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டதா? அப்ப பாவங்கள் மன்னிக்கப்படுவது என்பது நோன்பு பிடிப்பதை கொண்டு மட்டும் பாவம் மன்னிக்கப்படுறது இல்லை. பாவ மன்னிப்புக்குரிய நிபந்தனைகள் இருக்கிறது, அந்த நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். வெறுமனே பாவத்தை செய்துவிட்டு என்ன மன்னிச்சு கொண்டு சொல்றது பாவ மன்னிப்பல்ல. பாவ மன்னிப்பு என்று வரும் பொழுது, தௌபா என்று வரும் பொழுது, அது நோன்பு பிடித்து வரக்கூடிய பாவ மன்னிப்பாக இருக்கலாம், ஹஜ்ஜு செய்துவிட்டு வரக்கூடிய பாவ மன்னிப்பாக இருக்கலாம், தொழுகைக்கு பிறகு கிடைக்கக்கூடிய பாவ மன்னிப்பாக இருக்கலாம். எல்லா பாவ மன்னிப்புகளுக்கு பின்னாலேயும் நிபந்தனைகள் இருக்கிறது. அந்த நிபந்தனைகள் பூர்த்தியாகும் பொழுதுதான் நிச்சயமாக என்னுடைய ரமலானை கொண்டு, என்னுடைய ஹஜ்ஜை கொண்டு எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். அதுல ஒன்று முதலாவது என்ன தெரியுமா?
நாங்கள் எந்த பாவத்தில் இப்ப ஈடுபட்டிருக்கிறோமோ, எந்த பாவத்தில் இப்பொழுது நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோமோ, அந்த பாவத்தை விட்டு முதலாவது வெளியே வர வேண்டும். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், அனந்த லட்சத்துல துரோகம் செஞ்சிருக்கின்றோம், சொத்தை சரியாக பிரித்து கொடுக்க இல்லை, பாப்பா மௌத்தாகித்தாரு, சகோதரர் மௌத்தாகிவிட்டாரு, சொத்துக்கள் எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும், அனந்த லட்சத்து எப்படி பங்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும், தராவிகளுடைய தொழுகை 20-8 என்று சொல்லி உங்களுக்கு வாதிடலாம், உங்களுக்கு கருத்துக்கள் சொல்லலாம், ஆனா அனந்தர சொத்துல எத்தனை வீதம் என்று சொல்லி சண்டை பிடிக்கிறதுக்கோ கருத்து மோதல் படுவதற்கோ அங்க எந்த வகையான இடமும் கிடையாது. ஒருவர் மௌத்தாகிவிட்டால் அவருடைய சொத்து எப்படி பங்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும், அவர் விட்டுவிட்டு போனது பல 100 ஏக்கர்களாக இருக்கவும் மேலும் ஒரே ஒரு பேஜ் காணியாக இருக்கவும் மேலும், இது எப்படி பங்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும், யார் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும்? சில சந்தர்ப்பங்களில் ஒருவர் மௌத்தாகி இருப்பார், அவர் மௌத்தாகும் பொழுது அவருடைய மனைவி கற்பனையாக இருக்கிறார், கருவில் இருக்கக்கூடிய குழந்தை ஆண் என்றும் தெரியாது பெண் என்றும் தெரியாது, ஒன்றா ரெண்டாண்டும் தெரியாது, சில கட்டங்களில் 2 குழந்தையாக இருக்கலாம், சில சந்தர்ப்பங்களில் 3 குழந்தையாக இருக்கலாம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் அனந்தர சொத்துல பங்கு இருக்கிறது, அந்த சொத்து அவர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி மார்க்கம் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறவர். இதுல துரோகம் செய்து கொண்டு உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், ஒருத்தர் நிக்காக செய்து விட்டார், கல்யாணம் முடித்து விட்டார், குழந்தைகளும் இருக்கிறார்கள், வாலிப பருவத்திலேயே அவர் மௌத்தாகிவிட்டார், இப்ப அந்த பெண்மணி ஒரு விதவையாக மாறி விடுவாள், இந்தாவுடைய கடமையை நிறைவேற்றுவாள், அவளுக்கு 4 மாசம் 10 நாள் இந்தா இருக்க வேண்டும், இவைகள் எல்லாம் உண்மை எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கணவன் விட்டு போன சொத்துல அந்த பெண்ணுக்கு 12.5% இருக்கிறது, 10 கோடி ரூபாயுடைய சொத்தை விட்டு போவார் என்றிருந்தால், அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே, அதுல 12.5% என்ன என்பது நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இதை பங்கிட்டு கொடுக்காமல், இதை பகிர்ந்து கொடுக்காமல் நாங்க இவ்வளவு தான் கையேந்தினாலும் நாங்க ஹராத்தான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம், ஹராத்தில்தான் வளம் வந்து கொண்டிருக்கின்றோம், ஹராத்தை திண்டு கொண்டு எவ்வளவுதான் நோபு பிடித்தாலும் எவ்வளவுதான் கையேந்தினாலும் என்னதான் பலன், என்னதான் கிடைக்கப் போகிறது? முதலாவது புரிந்து கொள்ளுங்கள், ரமலானை அடைந்தோம், அடைந்ததற்கு பிறகு பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றிருந்தால் முதலாவது செய்ய வேண்டிய வேலை பாவத்தை விட்டு விலகி வந்து விட வேண்டும். வட்டிக்கு தௌபா செய்ய போறோம், யாழ்லா வட்டி வாங்கி விட்டேன் மன்னித்துக் கொள், யாரோ ஒருத்தர் துவா செய்தாரே பின்னால் இருக்கக்கூடிய அழுதழுது ஆமை சொல்றாங்க, ஆனா பள்ளிக்கு வந்திருக்கிறது வட்டி வாகனத்தில், பள்ளியை விட்டு திரும்பி போக போறது வட்டி வாகனத்தில், கொஞ்சம் நிதானமாக சிந்தியுங்கள், நாங்க என்ன விளையாடுகிறோமா? இது தௌபாவா? இது பரிகாசமா? எந்த பாவத்துக்கு நாங்கள் தௌபா செய்ய போகின்றோமோ, எந்த பாவத்துக்காக வேண்டி அல்லாவிடத்தில் மண்டாடப் போகின்றோமோ, முதலாவது அந்த பாவத்தை விட்டு விலகி நாங்கள் வர வேண்டும். எனக்கு ஒரு ஹராமான உறவு இருக்கிறது, ஒரு ஹராமான உறவை நான் வைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய டெலிபோன்ல, என்னுடைய கையடக்க தொலைபேசியில அந்த நம்பர் சேவாக இருக்கிறது, அது நிக்காக முடித்தவர்களாக இருக்கலாம், நிக்காக முடிக்காதவர்களாக இருக்கலாம், அந்த நம்பரை சேவ் பண்ணிக்கொண்டு அந்த தொடர்பாடலையும் வைத்துக் கொண்டு அந்த உறவையும் நாங்கள் பேணிக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்தி, யா அல்லாஹ், என்னுடைய ஹராமான பாவங்கள் கர்மங்கள் அனைத்துக்கும் உன்னிடத்தில் மண்டாடுகிறேன் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டால் அது மன்னிப்பல்ல, அது தௌபாவல்ல, அது ஒரு நாடகம். அதனால தான் உலமாக்கள் சொல்லுகிறார்கள், முதலாவது தௌபா செய்ய வேண்டியவர்கள் என்ன தெரியுமா செய்ய வேண்டும், தன்னுடைய பாவத்தை விட்டு வெளியே வந்து விட வேண்டும். வாழ்க்கையில சில பாவங்கள் இருக்கிறது எங்களுக்கு தெரியாது, இந்த பாவத்தால என்ன நடைபெற்றிருக்கிறது என்பதாக உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், வட்டி வாங்கினவங்க கையேந்துவாங்க,
ஜினா செஞ்சவங்க அழுவாங்க. இப்படி எல்லாம் பெரும்பெரும் பாவங்கள் செய்தவர்கள், பெரும்பெரும் பாவங்கள் இருக்கிறது நாங்கள் தெரியாம செய்த பாவங்கள். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் கோல் மூட்டி இருப்போம். உங்களுக்கு தெரியும் கோல் என்றால் என்ன? நமீமா என்று சொல்லுவோம். அதாவது இங்கிருக்கிற செய்தி அங்க போய் சொல்லுவதும், அங்கிருக்கிற செய்தி இங்க வந்து சொல்லுவதும், கையக்கால வைத்து சொல்லுவதும். இப்படியாக நாங்க பல கதைகளை பல பேருக்கு மத்தியில் கதைத்திருப்போம். நாங்க சொன்ன, நீங்க சொன்னது உண்மையாக இருக்கலாம், அவர் அப்படித்தான் சொன்னாரு, அவர் அந்த கதையை சொன்னது உண்மை. ஆனா உங்களுக்கு சொல்ல சொல்ல இல்லையே, சொல்ல சொன்னாலும் நீங்க சொல்லக்கூடாதே, நீங்க சொன்னது பொய் அல்ல, அவர் சொன்ன செய்தி உண்மை, நீங்க காதல உள்வாங்கினது உண்மை, நீங்க திருப்பி திருப்பி கேட்டுக்கொண்டீங்க, அதை உறுதிப்படுத்தி கொண்டீங்க, அதுக்கு பிறகுதான் போய் அவர்கிட்ட சொன்னீங்க. சொன்னதுக்கு பிறகு அந்த ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு பகைமை ஏற்பட்டு விட்டது, அந்த ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறாங்க, அந்த ரெண்டு பேரும் குடும்பமாக குடும்பம் பிரிஞ்சிருக்கிறாங்க. நீங்க என்ன தௌபா செய்ய போறீங்க? இப்ப நீங்க இந்த செஞ்ச பாவத்துக்கு என்ன தௌபா? நீங்க வாங்கின வட்டிக்கு சில கட்டங்கள்ல உங்களோட குடும்பம் போய், உங்களோட பிள்ளைகள் போய் வாப்பவ வட்டியை விட்டு விலகி வட்டியை விட்டு மீட்டெடுக்க முடியும். நீங்க யாருக்கு தெரியும்? எங்கட வாப்பா, எங்கட நானா, எங்கட மனைவி செஞ்ச இந்த கோளால தான் இந்த ரெண்டு குடும்பம் பிரிஞ்சு இன்னைக்கு சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறாங்க என்பது கோல் சென்னவனுக்கும் தெரியாம இருக்கலாம், ஆனா அல்லாவுக்கு தெரியும். வாழ்க்கையில ஜாக்கிரதையாக இருந்து கொள்வோம், கவனமாக இருந்து கொள்வோம். அதனாலதான் குர்ஆன் சொல்லுகிறது, சூரத்து நூறில் அல்லாஹ் சொல்லும்போது சொல்லுகிறான், வாயால சொல்லக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் நீங்க ரொம்ப சாஃப்டா பாக்குறீங்க, அதுல பார தூரம் உங்களுக்கு தெரியாது, அதனுடைய பார தூரம் உங்களுக்கு தெரியாது, அதை நீங்க ரொம்ப சாஃப்டா பாக்குறீங்க. ஆனா وَهُوَ إِنْدَ اللَّهِ عَظِيمٌ, அது அல்லாஹுடைய பார்வையில ரொம்ப கனமானது, ரொம்ப பயங்கரமானது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, தௌபா என்று சொல்லக்கூடிய ஒன்றை அடைய வேண்டும் என்றிருந்தால், அடைந்து கொள்ள வேண்டும் என்றிருந்தால், முதலாவது செய்ய வேண்டிய வேலை பாவங்களை விட்டு நாங்கள் விலகி வெளியே வர வேண்டும். அதற்கு திரகாச்சரம் கொள்ள வேண்டும். அது ஒரு ஹராமான தொடர்பாடல், வட்டியுடன் சம்பந்தப்பட்டிருக்கின்றோம், ஹராமான அதாவது கீபத்து பேசியிருக்கின்றோம். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், பண்டி இறைச்சி தின்றது ஹராம், எல்லாருக்கும் தெரியும். அல்லாஹ் பண்டியை ஹராமாக்கி இருக்கிறான். எங்கட சமூகம் பன்றி என்று கூட சொல்ல மாட்டாங்க, கட்டக்காரர் தான் சொல்லுவாங்க, பண்டி என்று கூட சொல்ல மாட்டோம். குர்ஆன் சொல்லி இருக்கிறது பண்டியை பத்தி, சொல்லிவிட்டு குர்ஆன் சொல்லுது, வேற ஒன்றுமே இல்லை சாப்பிடுறதுக்கு, உயிரை காத்துக்கொள்ள வேண்டும், உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றா சாப்பிடுறதுக்கு வேற ஒன்றுமே இல்லை, இந்த இறைச்சி தான் இருக்குதுண்டா, அதை சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்பது குர்ஆனுடைய சட்டம். பண்டி இறைச்சி சாப்பிடுறா எப்படி இருக்கும்? என்னோட மனோபக்குவம் எப்படி, மனோநிலை எப்படி இருக்கும்? ஆனா குர்ஆன் சொல்லுது, ஃபமனு துர்ரு கைர பாகின் வலா ஆதின் ஃபலா இஸ்மா அலை, ஒரு மனிதனுக்கு இக்கட்டான கட்டம், நெருக்கடியான கட்டம், இதை சாப்பிட்டா மட்டும்தான் உயிர் பிழைக்கலாம் என்ற இடத்துக்கு நீங்க வந்துட்டா அது உங்களுக்கு சாப்பிட்டுக் கொள்ளும். ஆனா ரீபத்து பேசுறோம் தானே, அல்லாஹ் நம் அனைவரையும் மன்னிப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த புறம் பேசுற மக்களை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்றா என்ன தெரியுமா, அவங்க பண்டி இறைச்சி சாப்பிடுறேன்னு சொல்ல இல்ல, அவங்க சொல்றாங்க அவங்க மனுஷ இறைச்சி சாப்பிடுறாங்க, மனுஷ இறைச்சி. சில சந்தர்ப்பங்கள்ல ஒத்தனுடைய இறைச்ச மாமிசத்தை கோபத்தில் சாப்பிடுறது பாசிபிள், கோபத்தில் அடக்க முடியாத கோபம் வெறி வந்துச்சு, அப்ப என்ன செய்வாங்கடா, உன்ன நான் சப்புவேன் இரு என்று சொல்லி ஒத்தன் சபதம் கொண்டு. ஆனா அல்லாஹ் சொல்றான், அயுஹிப்பு அஹதுக்கும் அய்யக்குல லஹ்ம அகீஹி மைத்தா, உன் சகோதரனுடைய
ஒரே உம்மட வயிற்றுல வளர்ந்த புள்ளேட சகோதரனுடைய இறைச்ச சாப்பிட நீ விரும்புவாயான்னு அல்லாஹ் கேட்கிறான். நாங்க பேசின ரீபத்துக்கு யார்கிட்ட தௌபா செய்யறது, எப்படி மன்னிப்பு கேட்கிறது? எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில தௌபா என்பது விளையாட்டல்ல, பாவ மன்னிப்பு என்பது விளையாட்டல்ல, அதற்கு ஆயத்தமாகுங்கள். ரமலான் வந்து விட்டதா, வரப்போகிறதா, நாங்க பாவத்தை விட்டும் சுத்தமான நிலையில், பாவமே இல்லாத நிலையில் நாங்க என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ரமலானை அடைந்து கொள்ள முனைய வேண்டும், ரமலானை அடைவதற்கு திருகாத்திரம் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதற்குரிய தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானார். இன்னும் ஒன்றையும் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். குடும்பங்களை பகைத்துக் கொண்டு தயவு செஞ்சு சொல்லுகிறேன், உம்மா பாப்பாவோட பேசுறது இல்லை, குடும்பத்தோட சண்டை, குடும்பத்தோட பகை, டாக்டவுட்டுக்கு போறதுக்கு எனக்கு ஏலா என் கோபம், நான் அவுட்டுக்கு நான் போக மாட்டேன், என்னோட வாப்பட உறவுகளை எனக்கு மதிக்கலாது, என்னோட உம்மட உறவுகள் எனக்கு மதிக்கலாது. நான் மிம்பரிலிருந்து சொல்லுகிறேன், உங்களுக்கும் ஒரு நோன்பு தேவையா? உங்களுக்கும் ஒரு சஹரா? உங்களுக்கும் ஒரு இஃப்தாரா? அல்லாஹ் அந்த கூட்டத்தை விட்டு என்னை உங்களை பாதுகாப்பானா? ஏன் அப்படி சொன்னேன் தெரியுமா? ஏன் அப்படி சொன்னேன் தெரியுமா? குர்ஆன் சில பாவங்களை பார்த்து பதுவா செய்திருக்கிறது. பதுவா உலாய்க்கு அலைஹிம் லஅனா, அவர்களுக்கு சாபம் உண்டாகட்டும் என்று சொல்லி, அவர்களுக்கு சாபம் உண்டாகட்டும். குர்ஆன் சொல்லுது, அதை ஓதித்தான் தராவீஹ் தொழப் போறோம், அதை ஓதித்தான் கத்மல் குர்ஆன் செய்ய போறோம், அதை அழிச்சிட்டு செய்யலாது. குர்ஆன் சபிக்குது மூணு இடத்துல, சூரத்துல் பக்ராவில், சூரத்துல் ராதுல அல்லாஹ் சபிக்கிறான், அல்லாஹ் பதுவா செய்கிறான். யாரையெல்லாம் சேர்ந்து வாழு என்று சொல்லி நாங்க சொன்னதுக்கு பிறகும் யாரெல்லாம் பிரிஞ்சு வாழ்கிறார்களோ, துண்டித்து வாழ்கிறார்களோ, அவர்கள் மீது சாபம் உண்டாகட்டும். குடும்பத்தோட சேர்ந்து வாழு, சில்மன் கதாக், உங்களோட குடும்பம் உங்களை சேர்த்துக் கொள்ள இல்லையா, அது பிரச்சனை இல்லை, நீங்க சேர்ந்து தான் போக வேண்டும், நீங்க சேர்ந்து தான் போக வேண்டும். எனக்கு கல்யாணத்துக்கு சொல்ல இல்லை, பிரச்சனை கிடையாது, ஆனா என் தம்பியில வீட்டு கல்யாணத்துக்கு நான் உதவி செய்ய போறேன், நான் உதவி செய்ய போறேன், எனக்கு சொல்ல தேவையில்லை. உங்களோட ஃபங்க்ஷனுக்கு நான் வர மாட்டேன், அழைப்பு இல்லாம வரையலாது, ஆனா உங்களோட வீட்டுக்கு வந்து உங்களோட மகளோட கல்யாணத்துக்கு தேவையான வேகளை நான் செஞ்சுட்டு போறேன். எதுக்கு தெரியுமா? உனக்காக வேண்டி அல்ல, என்ற ரப்புக்காக வேண்டி. இதுதான் இஸ்லாம் படிச்சு தந்த பாடம், இதுதான் இஸ்லாம் படிச்சு தந்த பாடம். இதை ஓதித்தான் தராவீஹ் தொழப்போறோம். குடும்பத்தை பாய்ச்சிக்கொண்டு ரமலான் ஒன்று கிடைக்க வேண்டா, அது வதுவாவுக்குரிய ரமலானாகத்தான் இருக்கும். எனவே உறவுகளை சேர்ந்து வாழுங்க, உறவுகளை சேர்ந்து வாழுங்க. ரமலானுடைய காலத்தில் எல்லா நாட்களையும் ஒரு துவா ஓதுவாங்க, அதிகமான உலமாக்கள் ஓதுவாங்க. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்க ரிழாக்க வல் ஜன்னா, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்க ரிழாக்க வல் ஜன்னா, ونعوذ بك اللهم من سخطك والنار. அர்த்தம் என்ன தெரியுமா? யா அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்தையும் சுவர்க்கத்தையும் கேட்கிறேன். உன்னுடைய பொருத்தம், நீ என்ன பொருந்திக்கோ, நான் உன்னை சந்திக்க வர நாள் உன் பொருத்தத்தை பெற்றுக்கொண்ட நாளாக இருக்கணும். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்க ரிழாக், யா அல்லாஹ், உன் பொருத்தத்தை கேட்கிறேன், கேட்கிறேன். இந்த துஆவை நாங்க திருப்பி திருப்பி ஓதுவோம், கியாமுல் லைல் ஓதுவோம், தராவீஹில் ஓதுவோம், பரவு தொழுகைக்கு பிறகு ஓதுவாங்க, எல்லாரும் கேட்பாங்க, ஹரத்தில் போனாலும் கேட்பாங்க, எல்லாரும் கேட்பாங்க.
ஆனா இப்ப கேட்கிறேன், அல்லாஹுடைய பொருத்தம் எங்க இருக்குது? ஒன்று பொருத்தத்துக்கு துவா கேட்கிறோம், ஒன்று பொருத்தத்துக்கு துவா கேட்கிறோம், இன்னும் ஒன்று அல்லாஹ் பொருத்தத்தை எங்க வச்சிருக்கிறான். அல்லாஹுடைய நபி சொன்னாங்க, அல்லாஹுடைய பொருத்தம் எங்கேயும் இல்லை, அத பேச்சு எங்கேயும் தேடிக்கொள்ளவான, அல்லாஹுடைய பொருத்தம் இருக்குதே உண்ட வாப்பட பொருத்தத்தில். ரிவர் ரப்பி ரிவல் வாலித், ரிவர் ரப்பி ரிவல் வாலித். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் கையை வச்சு கேட்டு பாருங்க, இந்த வாப்பட பொருத்தம் எனக்கு இருக்குதா? இந்த வாப்பா என்ன நினைச்சா அவருக்கு சந்தோஷமா? இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நான் வாப்பவாக இருக்கிறதுக்கு என்ன புண்ணியம் செஞ்சனோ தெரியாது என்று வாப்ப சந்தோஷப்படுவாரா அவங்களை கண்டா? அல்லது மறுபக்கமாக வாப்ப நினைச்சுவாரா? அல்லாஹுடைய பொருத்தத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான் வாப்பட பொருத்தத்தில். சிறுவர்களே, வாலிபர்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கைய வச்சு கேளுங்கோ, அல்லாஹுடைய பொருத்தத்துக்கு துவா கேட்கிறோம், ஆனா அல்லாஹுடைய பொருத்தம் இருக்குது வாப்பட பொருத்தத்துல. இந்த வாப்பா என்ன கொண்டு பொருந்திக் கொள்ள வேண்டும்? ரெண்டாவது சுவர்க்கத்தை கேட்கிறோம், எல்லா சுவர்க்கத்தை தா, சுவர்க்கத்தை தா, சுவர்க்கத்தை தா, சுவர்க்கத்துக்கு துவா கேட்கிறோம். அல்லாஹுடைய நபி சொல்றாங்க, நீ துவா கேளு, பிரச்சனை இல்ல, நீ கேட்கத்தான் வேணும், ஆனா சுவர்க்கம் இருக்கதே உம்மட காலடியில. அல் ஜன்னத்து தஹ்தா அக்தாமில் உம்மஹாத், உண்ட சுவர்க்கம் பதர்ல இல்ல, உண்ட சுவர்க்கம் லைலத்துல் கத்ர்ல இல்ல, உண்ட சுவர்க்கம் பெருநாள் அன்னைக்கு இல்ல, உண்ட சுவர்க்கம் இருக்குது உண்ட உம்மட காலுக்கு கீழே. உம்மாவோட பேசறில்ல, உம்மாவை ஒதுக்கிட்டோம், அல்லாஹ் மன்னிப்பானாக. இவைகளை எல்லாம் செஞ்சு கொண்டு உம்மாவோடைய கோபம், வாப்பட பொருத்தம் இல்ல, குடும்பத்தை துண்டிச்சு வாழ்கிறோம், வட்டியில பிறண்டு கொண்டிருக்கின்றோம், சுபஹானல்லாஹ், அனந்த சத்துல துரோகம் செஞ்சிருக்கின்றோம், எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு ரமலான நாங்க வரவே காயத்தமானா, இது ஒரு பகடி, இது ஒரு விளையாட்டு, இது ஒரு வேடிக்கை. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக, சந்தர்ப்பத்தை அமைத்து தருவானாக. ரமலானை சந்திக்க இருக்கின்ற எனக்கும் உங்களுக்கும் ஒரு ஆரோக்கியமான நிலையில், கடந்த காலங்களை போல இல்லாத ஒரு அழகான ரமலானாக இந்த ரமலானை அல்லாஹ் ஆக்கித்தர வேண்டும். அதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் மன்றாடி, வீடுகளை அழகுபடுத்துவது போன்று, பள்ளி வாயிலை அழகுபடுத்துவது போன்று, நாங்களும் எங்களை அழகுபடுத்தி, எங்களுடைய அழுக்குகளை சுத்தமாக்கி, பாவங்களை விட்டு வெளியே வந்து ஒரு திருகாத்திரம் கொண்ட நிலையில ரமலானை 30 நோம்பு என்று சொன்னால் 150 வக்து ஜமாத்து தொழுக. 30 நோம்பெண்டா குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு வேண்டா ஒரு குரான், 30 நோம்பெண்டா 30 தராவீ, 30 நோம்பெண்டா 30 மித்ருடைய தொழுக, இதெல்லாம் சேர்ந்து தான் ரமலான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த ரமலானை உரிய முறையில் அடைந்து அனுபவிப்பதற்கல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. யா அல்லாஹ், ஆரோக்கியமான நிலையில் ரமலானை அடைந்து கொள்ள துணை புரிவாயாக, பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நோய் இல்லாத வாழ்வை நசீபாக்குவாயாக, ஆரோக்கியமான வாழ்வை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், இந்த ரமலானை கொண்டு எங்களை பொருந்திக் கொள்வாயாக. என்னென்ன பாவங்களை எல்லாம் பற்றி பேசினோமோ, கலைத்தோமோ, கேட்டோமோ, அந்த பாவங்களுக்கெல்லாம் நாங்களும் சொந்தக்காரர்களாக இருக்கின்றோம் யா.